தமிழ்நாட்டிலே ஒரு காலத்தில் காங்கிரஸ் கோட்டை. பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் மிக முக்கியமான கட்சியாக திமுகவுக்கு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. கடந்த தேர்தலில் புல்வாமா அட்டாக்கு, தேசபக்தி, தெய்வபக்தி, பாகிஸ்தான் போர் இப்படிலாம் சொல்லி ஏறத்தால் எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு. சிலர் போனால் பலர் வருவார்கள். யார் எப்படி போனாலும் எங்கள் இந்தியா கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, மேலும் மெருகும். வட மாநிலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாஜகவுக்கு பெரிய அளவு வாக்கு வங்கி இருக்குதா சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நீங்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியாக போகிறனால இந்த தடவை மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை மக்கள் தருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் மூணு தேர்தல் இது மாதிரி நடந்திருக்கு. பீகாரில் வந்து இன்றைக்கி வலுவான நிலையில் நாங்கள் இருக்கோம். கடந்த முறை வந்து நிதிஷ்குமார் செய்த தவறுகளால் பாஜக வந்தது. இப்போது நாங்கள் அங்கேயும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள். சத்தீஸ்கரில் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், சில வாக்கு வீச குறைஞ்சிருக்கோம். ஒரு ரெண்டு மூணு எம்பி வேணால் அவங்க கூட நாம வழியே நாங்கள் இணையாகத்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி ஜார்க்கண்டில் இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடிய பாஜக செஞ்சுருக்க அநியாயம், ஒரு முதல்வராக இருந்தவரை இன்றைக்கி ஆட்சியை விட்டு இறக்கிறதுக்காண்டி அமலாக்கத்துறை ஏவி விட்டதுனால ஹேமந்த் சர்மகாரம், ஹேமந்த் சோரன். அப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் பிஜேபி மேலே ஒரு ஆதரவு வாக்கு அளிக்கக்கூடியவர்களும் எதிராக இருப்பார்கள். பீகார் மாதிரி இன்றைய நிலையில் இந்தியா முழுக்கும் இந்தியா கூட்டணி வெல்லுங்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எங்கெல்லாம் எங்களால் போட்டி போட முடியுமோ அங்கே நாங்கள் போட்டி போடுவோம். நான் சத்தீஸ்கருக்கு போயிருக்கும்போது அங்கே அஜித் ஜோகியுடைய கட்சியினுடைய தலைவர் சந்தித்தார் என்னையை. நாங்கள் இங்கே காங்கிரஸோடு சேருங்கன்னு சொன்னேன். அவர் தயாராக இருக்கிறார், மேலிடம் நினைக்கும் போது சேர்த்துக்கொள்வாங்க. பதுருதீன் அஜ்மல்னு சொல்லி ஏஐயுடிஎஃப்னு ஒரு கட்சி அஸ்ஸாமில், 13 எம்எல்ஏக்கள், ஏற்கனவே 15 எம்எல்ஏக்களும் 2 எம்பிக்கள் இருந்தவங்க. அந்த கட்சி தலைவரும் நான் 2 பேர் மீட் பண்ணும்போது நான் இந்தியா கூட்டணிக்கு வர தயாராக இருக்கேன், அவர்கள் அழைத்தாங்க. மாயாவதி அவர்களும் எப்படியாவது இந்த கூட்டணியில் சேரணும் முயற்சி எடுத்தாங்க. இப்பொழுது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இந்தியா கூட்டணி தான் மற்ற கட்சிகளை வேணாம்னு சொல்கிறாங்களே ஒழிய வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் நாளில் நிதிஷ் போனதுனால பல பேர் வருவாங்க. அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணி 60 விழுக்காடு வரை வாக்குகளை வைத்திருக்கிறது. அவர் 5 விழுக்காடு எங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கங்கே செதர்னா கூட 55 விழுக்காடு இருக்குது. ஆக மதில்மேல் புனையாக இருக்கக்கூடிய சிறு திரு பட்நாயக் அவர்களும் திரு ஜெகன்மோகன் அவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறகு இருக்குது. ஏன்னா பாஜகவோட கம்ஃபர்டபுளான ஒரு கட்சி, ஒரு திருப்தியான ஒரு கட்சி என்பது காங்கிரஸுடன் உள்ளிட்ட கட்சிகள்ங்கிற எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் ஏற்கனவே பல முறை ஒரு 2 வருஷமாக டிவியில் சொல்லிட்டு வருவேன், அதிமுக தேர்தல் வரும்போது பாஜக விட்டு பிரியும் சொன்னேன். அது இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னே நடந்திருக்கு. இதுதான் நடக்க போகுது. தேர் இஸ் எ எண்டு ஃபார் எவ்ரி திங். மோடியாக இருந்தாலும் யாராக ஹிட்லராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுரையை இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் எழுதும். மாயாவதி வருவதற்கு வாய்ப்புகள் சொல்கிறீங்க, மாயாவதி வந்தால் அங்கே அகிலேஷ் உங்கள் கூட இருப்பாரா? ஏற்கனவே அகிலேஷ் அவர்களும் மாயாவதிகள் ஒன்றிய கடந்த கால வரலாறு என்பது என்னன்னா கடந்த கால பாடங்கள் தான். கடந்த காலத்தில் அவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள், தனியாகவும் நின்றிருக்கிறார்கள். அதனால் காங்கிரஸும் மாயாவதியும் ஒன்றாக இருந்திருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஹேஷியம் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேனே ஒழிய எல்லா கட்சியிலும் இந்தியா கூட்டணி ஏனைய தயாராக இருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் தான் தடுத்து வைத்திருக்கிறார்கள். சிலர் போனால் பலர் வருவார்கள். 80 தொகுதி இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு வந்து 11 தொகுதின்னு சொல்லியிருக்காரு அகிலேஷ். 80 தொகுதி உங்களுக்கு வெறும் 11 தொகுதி. ஒரு காலத்தில் வந்து உத்தரப்பிரதேசமே வந்து காங்கிரஸோட கோட்டை. எப்படி இது எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலே ஒரு காலத்தில் காங்கிரஸ் கோட்டை இருந்தது. 67 வரை மாட்டுக்கருத்தில் கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் யூபியில் 20 இடங்களில் காங்கிரஸ் வென்றது. 2014 சொல்கிறேன் வென்றது. கடந்த தேர்தலில் புல்வாமா அட்டாக்கு, தேசபக்தி, தெய்வபக்தி, பாகிஸ்தான் போர் இப்படிலாம் சொல்லி ஏறத்தால் எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. இப்போ 11 இடம் கிடச்சிருக்கு, 10 இடம் கூடுதல். ஆனால் அந்த 10 இடம் கூடுதல் என்பது முக்கியமல்ல. 80 தொகுதியிலையும் நாங்கள் தான் நினைக்கிறோம். நாளைக்கு என் முலையாம்சிங் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? திமுக நாளைக்கு வந்து எங்களுக்கு கூடுதல் குறையாக இருந்தாலும் நாளைக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுமா? இல்லையே. அதனால் கருவாடு கரைஞ்சால் சட்டிக்குள்ளேன்னு சொல்லுவாங்க. யார் எப்படி போனாலும் எங்கள் இந்தியா கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, மேலும் மெருகூறும். 80 தொகுதியில் வந்து 11 தொகுதிக்கு வந்து உடன்படுறீங்க, சம்மதிக்கிறீங்க. ஆனால் 40 தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமான தொகுதியை விட ரொம்ப அதிகமாக கேட்குறதா வந்து ஒரு பேச்சு நல்லது. இது எப்படி வந்து எளிமையான விஷயம்? ஒரு தொகுதி இந்த இடத்துல 11 கொடுக்குறாங்க. ஏற்கனவே 9 இடங்களில் நாங்கள் வென்று இருக்கோம். ஒரு தொகுதியை தான் இழந்தோம்.
ஒம்பது தொகுதி இழந்ததுனால நாங்கள் நாங்கள் பதினெட்டாக கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்சிக்கு எந்த கட்சியோடு இருந்தால் உங்களுக்கு 2014 திமுகவும் தனியாகிச்சு, காங்கிரஸும் தனியாகிச்சு, ஒரு சீட்டு கூட வரலையே. யாரால் யார் வந்தாங்கிறது ரெண்டு பேரும் இணைஞ்சா என்னாச்சு? 38 தொகுதி நாங்கள் ஜெயித்தோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி 38 தொகுதி ஜெயித்தோமா இல்லையா? அதனால் இந்த ரெண்டு உங்களுக்கு காலங்கள் தான் அது பதில் சொல்லணும். எந்த கட்சியும் நான் தான் சொல்ல முடியாது. ரெண்டு கட்சி இணைஞ்சா தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் சொல்லி நம்முடைய முதல்வர், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதன் விளைவாக முழுமையான வெற்றி பெற்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த அதே தேர்தலில் நடந்தது என்னன்னு சொன்னால், மிஞ்சி போனால் ஒரு தேனியில் ஒரு 3 சட்டமன்ற தொகுதி, இன்னும் சில சட்டமன்றத்துக்கு ஒரு 5-6 தொகுதிகளில் தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுடைய சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் பின்னடைவை சந்தித்தோம். அதே சட்டமன்ற தேர்தல் 2021 கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலே காங்கிரஸும் திமுகவும் இழந்துச்சு. இப்போ யோசனை பண்ணுங்கள், மக்கள் என்ன தெரியும் மக்களுக்கு? பாராளுமன்ற தேர்தல் என்றால் முழுமையான வெற்றியை திமுகவும் காங்கிரஸும் அடையும். சட்டமன்ற தேர்தல் என்பது முன்பின்னாக ஒரு சூழல் இருக்கும். பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் மிக முக்கியமான கட்சியாக திமுகவுக்கு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதனால் நீங்கள் எங்களில் யார் பெரியவர் சின்னவர் இல்லை, எங்களுக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். விட்டு கொடுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம். அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர், இன்றைய முதல்வர், அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால தான், ஏறத்தாழ 20 இடங்களுக்கு மேலே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தனால தான் நாங்கள் 38 இடங்கள்லையும் வெல்ல முடிஞ்சுது. அப்போ விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகிறதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இதுதான் நலம். அப்புறம் வழக்கமாக வந்து கலைஞர் சொல்கிற போல் இதயத்தில் எடுக்க இடம் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கீங்க? நான் சொல்கிறது கலைஞர் மட்டும் இல்லை, திமுக மட்டும் இல்லை, அவர் அது வாயில் சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் பலருக்கு இதயத்தில் இடம் கொடுத்தாரு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் பலருக்கு இதயத்தில் இடம் கொடுத்தாங்க, அப்புறம் அவங்க இல்லாமல் போனாங்க, பிறகு அவங்களை சேர்த்துக்கிட்டாரு. தெரியாதா? திரு ஆரம் இருப்பண்ண பார்க்கலையா? திருநாகரசு பார்க்கலையா? பலருக்கு இந்த மாதிரி இதயத்தில் இடம் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து அமைச்சரவையிலே இடம் கொடுப்பாங்க, சட்டமன்றத்தில் இடம் கொடுப்பாங்க. இது எல்லா கட்சியும் பண்ணுறது. கலைஞர் சொல்லியிருக்கலாம் இதயத்தில் இடம் என்று சொல்லியிருக்கலாம். இப்போ இத்தனை ஆண்டுகளாக, 53 ஆண்டுகளாக இந்த அரசியலில் நான் இருக்கேன். நான் ஒரு முறை தான் தேர்தல் நின்றேன், பல முறை எனக்கு தேர்தல் சீட்டு மறுக்கப்பட்டது. இருந்தால் கூட ஒரு கட்சியில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், கட்சிக்காக வேண்டி நான் உழைத்து கொண்டு இருக்கேன். காமராஜ் ஆட்சி அமைப்பு அமைப்புன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில், சமீப காலமாக வந்து அந்த குரல் மங்கிடுச்சு. ஆனால் ஒருவேளை காமராஜ் ஆட்சி மீண்டும் அமைக்கிற மாரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா உங்களில் யார் காமராஜர்? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், காமராஜர் காலம், நேரு காலம், மகாத்மா காந்தி. இப்போ நீங்கள் கேட்கலாமா, இங்கே யாராவது காந்தி இப்போ யாராக இருக்காங்கன்னா நீங்கள் கேட்க முடியுமா? நேரு யாராக இருக்காங்க கேட்க முடியுமா? அந்தந்த காலத்தில் அவர்கள் இதை ஆட்சி செய்தார்கள். இன்றைய காலத்தில் என்ன அரசியல் சூழலோ அந்த சூழல் தான் வரும். காமராஜர் ஆட்சி போன்ற ஒரு ஆட்சியை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். காலம் வரும்பொழுது, ஒரு சூழல் மாறும் பொழுது, காமராஜர் ஆட்சி வரும்பொழுது, அப்பொழுது எந்த யார் தலைவன் என்பதை மக்களே அவர்கள் தீர்மானிப்பார்கள். இவர்தான் காமராஜர், இவர்தான் நமக்கு சரியானவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் காங்கிரஸுக்கும் கிடைப்பார். அதிமுக, பாமக, பாஜக இவங்கெல்லாம் வந்து ஒரு அணியா வேறு ஒரு நிமிஷம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.